ஹலோ விவஸ். வர ஆகஸ்ட் 23 உலக நாடுகள், குறிப்பாக விஞ்ஞான உலகமே நம்ம இந்தியாவை உத்து நோக்கிட்டுருக்க ஒரு தருணம், ஒரு நாள்னு சொல்லலாம். எதனால? அதுக்கான காரணம் சந்திராயன் 3. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ் கூட செய்ய தயங்குற, ஏன் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இப்போ நம்ம சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கோம். அது எதனால? அதோடைய ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஜியாகிரஃபி என்னங்கிறது நமக்கு புரியும். லெட் கெட் இன் டு த வீடியோ. சந்திராயன். சந்திரா அப்படின்னா என்னதுன்னா நிலவு, யான் அப்படின்னா ஷிப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நிலவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு கப்பல், அதை பற்றியது தான் இந்த சந்திராயன் அப்படிங்கிறது. இதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சந்திராயன் 1லேருந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? சந்திராயன் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்டோபர் 22, 2008 வந்து லான்ச் பண்ணுறாங்க. யாரோட தலைமையில் அது நடந்தது அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டோட தலைமையில் இது நடந்தது. இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டீப் ஸ்பேஸ் மிஷன் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னதுன்னா மூணுக்கு நம்ம அமிச்ச மொதல் ட்ரிப் இதுதான், சந்திராயன் 1 தான். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அங்கே லேண்ட் ஆனிச்சு. போய் அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னவா இருந்தது அப்படின்னா நிலாவில் என்ன கனிமங்கள் தனிமங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அது அதோட வேலையை துல்லியமாக செஞ்சுது அப்படின்னே சொல்லணும். அது என்னென்ன கண்டுபிடிச்சது அப்படின்னா நிலாவில் அலுமினியம், அயன், மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சிது. இதெல்லாத்த விட முக்கியமாக அது என்ன அடுத்தது கண்டுபிடிச்சி சொன்னிச்சு அப்படின்னா நிலாவில் வந்து தண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த சந்திராயன் 1 அது வந்து கண்டுபிடிச்சிது அப்படின்னே சொல்லலாம். இதோட ஆயுட்காலம் என்னவா வச்சுருந்தாங்க அப்படின்னா 2 இயர்ஸ் அது அங்கே வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் வித்தின் 10 மந்த்ஸ் அது வந்து ஆகஸ்ட் 28, 2009 கிட்டே பார்த்தோம் அப்படின்னா அதோட தொடர்பு வந்து நமக்கு துண்டிக்கப்பட்டுருச்சு. அது எதனால் வேணாலும் இருக்கலாம், அதிக ஹீட்னாலேயும் இருக்கலாம், அதிக கூலிங்னாலேயும் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது சந்திராயன் 1னோட ஹிஸ்ட்ரி. அடுத்து சந்திராயன் 2 எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே அதில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்தியாவிலே முழுக்க முழுக்க செஞ்சது. ஆனால் சந்திராயன் 1 பார்த்தோம் அப்படின்னா சில பாகங்கள்லாம் நாசா கிட்டேருந்து நம்ம வாங்கிடுதோம். ஆனால் சந்திராயன் 2ல நம்ம செஞ்சது எல்லாமே எல்லாமே இந்தியாவிலேயே நம்ம உருவாக்கின உதிரி பாகங்கள் எல்லாமே அங்கேயே நம்ம யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஜூலை 22, 2019. இது யாரோட தலைமையில் நம்ம நடந்தது அப்படின்னா சிவன் அப்படிங்கிறவரோட தலைமையில் இது இருந்தது. சந்திராயன் 1னோட பட்ஜெட் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா 386 crores. இப்போ சந்திராயன் 2வோட பட்ஜெட் என்னது அப்படின்னா 978 crore அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சந்திராயன் 1க்கும் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம லேண்ட் பண்ண எல்லாமே நிலவோட வட துருவத்தில் தான் போய் லேண்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த சந்திராயன் 2 எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா தென் துருவத்தில் வந்து அது போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அது எதனால் தென் துருவம் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் முன்னாடியே சொன்னது, இது வரைக்கும் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா யாருமே அந்த சைட் போனதே கிடையாது. ஆனால் நம்ம முத முதல்ல இந்தியா வந்து ஒரு லேண்டர் தென் துருவத்தில் வந்து லேண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. எதனால் அப்படின்னா அந்த சைடு என்ன இருக்காது அப்படின்னா சூரிய ஒளியே படலை, கிட்டத்தட்ட 100 மில்லியன் வருஷங்களாக அந்த இடத்துல சூரிய ஒளியே படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதில் வந்து அதிகமான மேடு பள்ளங்கள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், குகைகள் கூட அங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த லேண்டரோட வேலை என்ன அப்படின்னா போயிட்டு அந்த நிலவை போய் ஆராயணும், நிலவோட பரிணாம வளர்ச்சி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த விக்ரம் லேண்டர் அந்த சந்திராயன் 2ல நம்ம சென்ட் பண்ணது லேண்ட் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெடிச்சிருச்சு. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், தென் துருவத்தில் அதிகமான பள்ளம் மேடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு கார்லேயே நம்ம போகும்போது ஒரு பள்ளம் வரும்போது நம்மளோட ஸ்பீடு என்ன பண்ணும், அதிகமாக கம்மி பண்ணிட்டு அப்புறம் தான் ஒரு பள்ளத்துலேருந்து நம்ம மேடு போகும் இல்லையா. ஆனால் அந்த விக்ரம் லேண்டர் அந்த இடத்துல போய் லேண்ட் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல போய் விழுந்ததுனால அது அப்படியே பர்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த சந்திராயன் 2 வந்து நமக்கு ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சந்திராயன் 3க்கு வரோம். சந்திராயன் 3 எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 14th July 2023. இந்த இப்போ தான் நம்ம வந்து அதை லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் அதே சந்திராயன் 2ல நம்ம என்னென்ன மைனஸ் பண்ணியிருந்தோமோ அதை எல்லாமே ப்ளஸ் பண்ணிவிட்டு இப்போ சந்திராயன் 3யை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த சந்திராயன் 3யோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ லேண்டர் விக்ரம் லேண்டர் வந்து அது ப்ரொப்பலண்ட்லேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அது எங்கே போகணும் அப்படின்னா நிலாவில் போய் லேண்ட் ஆகணும். இப்போ அதில் ஒரே ஒரு விஷயம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட வேகத்தை வந்து அது குறைக்கணும். அது குறைச்சி இந்த ஆகஸ்ட் 23 போய் தென் துருவத்தில் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது இந்தியாவுக்கு நம்மளே நாமே சபாஷ் சொல்லிக்கிற ஒரு தருணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது எத்தனை நாள் அதோட ஆய்வு அங்கே நடக்கும் அப்படின்னா 14 days. அதை தான் வந்து 1 லூனா டே அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு நிலவு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது போய் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அது என்னென்ன பண்ணும் அப்படின்னா நிலவோட உட்கூறுகள் அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம். அதோட டீட்டெயிலிங்காக அதோட ஸ்டடி பண்ணுறது தான் அதோட மொதல் வேலை. அடுத்து தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் தண்ணி எப்படி தான் இருந்ததுன்னா
பனிக்கட்டி மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதில் என்னென்ன மாலிகூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அது ஸ்டடி பண்ணும். நெக்ஸ்ட்டாக இது வரைக்கும் அந்த சைடு யாருமே போகலை இல்லையா, ஸோ நிலாவோட வரலாறே நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சந்திராயன் த்ரீயில் இருக்கிற அந்த விக்ரம் லேண்டர் அங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அதோட வரலாறே தெரிய போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இதோட பட்ஜெட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 613 crores. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து சந்திராயன் டூவோட அப்டேஷன் தான் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து 613 crores வந்து இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம், இந்த August 23 உலக மேடையில் இந்தியாவுடைய பெயர் ஓங்கி ஒழுக்கிதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திஸ் இஸ் புக்ஸ் ஹாப் சோல் சேனல். சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.